என்னென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பாபாவுக்கு பிரார்த்தனை நடந்தது. கண்டிப்பாக உங்களுடைய எல்லோருடைய பிரார்த்தனைகளும் பாபா நிறைவேற்றுவார். தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு அனுப்பி வைங்க. தொடர்ந்து ஈவினிங்கில் இங்கே பிரார்த்தனை பண்ணுவோம். இதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். பாபாவுக்கு படையல், அதாவது நிறைய சமைச்சு போடுவதை விட, இல்லை சமைச்சு போகிறது வேறு விஷயம், இல்லை அவருக்கு விதவிதமாக நம்ம ஏதாவது உணவு வைக்கிறத விட இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு பிடிக்கும். அவர் சொல்லார், எனக்கு நீ சாப்பாடு செய்வதை விட இல்லாதவனுக்கு கொடு, கண்டிப்பாக நான் அங்கே உட்காந்து உனக்கு முடிஞ்சதில் நான் சாப்பிடுன்னு சொல்லார். அது 100% உண்மை. அதுதான் நாம் நேற்று பௌர்ணமி அதுவுமாக செஞ்சோம். இப்போ நம்ம திருப்பணி, கோயிலோட திருப்பணி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு செய்ய முடியல. ஸ்கூல் 13ஆம் தேதியிலேருந்து திறந்துட்டாங்க. சரி, இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி பண்ணணும், அவங்க அப்பா அம்மாவோட பாரத்தை குறைக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்காக ஒரு 10 குழந்தைங்க, இப்போதைக்கு நம்மளால் 10 குழந்தைங்களுக்கு உதவி பண்ண முடியும். அந்த 10 குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேகு, வாட்டர் கேனு, அதுக்கப்புறமா நம்மளுடைய பேனா பென்சில், அது ஒரு கிட்டு, அது தனியாக ஒன்று கொடுத்தோம். ஏன் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் உதவி செய்யணும்னா, ஒரு குழந்தைய படிக்க வச்சுட்டா போதும், அதோடய தலைமுறையே நல்லா படிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைய நாம் நல்லா படிக்க வச்சுட்டா அது அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கே நாம் அதை பயன்படுத்தலாம். எனவே தான் சொல்கிறேன், நாம் படிப்புக்காக ஏதாவது ஒரு குழந்தைக்கு செலவு பண்ணால் அது அந்த ஒரு குழந்தைக்கு மட்டுமல்ல, அதோடய எதிர்கால சந்ததிக்கே நம்மளால் செய்யக்கூடிய பெரிய உதவி. அதனால தான் நம்ம செஞ்சோம். அதை நீங்கள் இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்தனு. இது ஒரு லஞ்ச் பேக் ஒன்று, இது நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆள் எடுத்துன்னு போகிற மாதிரி. ரெண்டாவது ஒரு அவங்களுக்கு தேவையான வாட்டர் கேன், இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். பேனா பென்சில், அது ஒரு தனியாக ஒரு கிஃப்ட், அது ஒரு கிட்டு, அது கொடுத்தோம். இது வாங்கினோன்னு அந்த குழந்தைங்க முகத்தை பாருங்களேன், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நிறையா செய்யணும்னு ஆசை. இப்போ நம்மளோட கோயில் பணின்றதுனால தான் இப்போ கொஞ்சமாக செஞ்சுருக்கிறோம். கோயில் பணி முடிஞ்சவுடனே தொடர்ந்து இந்த குழந்தைங்களுக்காக, எல்லா குழந்தைங்களுக்காக நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அப்பாவுக்கு செய்வது குழந்தைங்களுக்கு செஞ்சால் அது அப்பாவுக்கு போய் சேரும். கண்டிப்பாக அப்பா பௌர்ணமி அதுவுமா சந்தோஷமாக இருந்திருப்பார் இதை பார்த்துட்டு. வாருங்கள், அந்த காட்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சாயிராம் வணக்கம். வியாழக்கிழமை தோறும் நமது பிரார்த்தனை மையத்தில் நடக்கிற அன்னதானத்துக்கு பணம் அனுப்பணுன்னா இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல அனுப்புங்க. சாயிராம், ஓம் சாயிராம். சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.